ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை பெட்ஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் காலியாச்சுன்னு சொல்லி குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தேன். போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல க்ரௌடாக இருந்துச்சு. என்னடா க்ரௌடாக இருக்குன்னு சொல்லி வழி உடைய உள்ளே போய் பார்த்தா ஒரு பையன் புழு வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாடே. என்ன தம்பி புழு வச்சு என்னடா பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு. ஆனால் இது வார்ம் ஃபுட்னா, பேட்ஸுக்கு ஃபிஷ்ஷுக்கெல்லாம் கொடுக்கலாண்ணா, அதுவும் வந்து ஃபைட்டர்ஸ் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாண்ணா, பேபிஸ்க்கெலாம் கொடுக்கலாண்ணா அப்படின்னா. என்னடா புது கதையாக இருக்க, கதை என்ன திருப்பி ரிவீல் பண்ண அப்படின்னு சொல்லும்போது பையன் வந்து வார்ம் ஃபுட்டு, ரெட் ஃபுட்டு, அப்புறம் வந்து வினிகர் அப்படி இப்படி நிறைய சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அஞ்சு விதமான ஃபுட்டு வச்சுருந்தான். டே தம்பி என்னடா இது, நான் சின்ன வயசில் பார்த்த மாதிரி சின்ன சின்ன புழு பார்த்துருந்தேன், இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, இது என்ன கதை அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்க்கெலாம் கொடுக்கலாண்ணா நீங்கள் சொல்லி அப்படி என்னென்ன பேட்ஸ் தம்பி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது ஆஃப்ரிக்கன், லுட்டினோ, சன்கண்ணூர், கிரே பேரட், லிஸ்ட் பெருசாக போயிட்டு இருந்துச்சு. ஷார்ட்டாக சொல்லுப்பா தம்பி அப்படின்னு கேட்டது. ஆனால் பஜ்ஜிஸ் லவ் பர்ஸ் தான் ஆரம்பிச்சு கண்ணூர் வரைக்கும் கொடுக்கலாண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தான். இது தவிர்த்து நம்ம வந்து கோழிங்களுக்கும் கொடுக்கலாண்ணா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டான். சரி ஓகேடா தம்பி, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது போல இருக்குது, அப்புறம் இது எப்படி உற்பத்தி பண்ணுற, இதோட ப்ராசஸ் என்னன்னு கேட்கும்போது நிறைய சொன்னான். சரி அதை நீயே எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும்டா தம்பி அப்படின்னு சொல்லி தம்பியை வந்து நம்மளுக்காக சென்னை பெட்ஸ் யூடியூப் சேனலுக்காக தம்பியை வந்து ஒரு பைட் கொடுத்துருக்காரு. அந்த பைட்டை நீங்கள் கேளுங்க. மீல்வாம் பார்த்திங்கன்னா ஃப்ளோரான், அரோனா, ஆஸ்கர், பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷு, காக்டெயிலு, அதுக்கெலாம் கொடுக்கலாம். ப்ரோட்டீன் சோர்ஸ் தேவைப்படுற எல்லா பேர்ட்ஸுக்கும் ஃபிஷ்ஷுக்குமே கொடுக்கலாம். அக்ரா ஆனோடனே திரும்பி ஒயிட் பிட்டில் வரும், ப்ரௌன் ஆகும், பிளாக் ஆனோடனே திரும்பி எக்ஸைக்கும். ஸ்டேஜஸ்னால் டூ மந்த் வந்து வார்மாக இருக்கும், 8 days வந்து கக்குனாக இருக்கும். அடுத்தது பீட்டில் ஒயிட் பீட்டில் 1 or 2 days இருக்கும், ப்ரௌன் ஆனே 10 days பிளாக் ஆகிடும். திரும்பி எக்ஸ் வந்து 15 days எக்ஸ்ட்ரா ஆகும். திரும்பி அப்படி இவ்வளோ தான் கல்ச்சர். தம்பி நிறைய டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை பெட்ஸ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.